அது 1974 மார்ச் மாதம். சீனாவின் சாங்சி மாகாணத்தின் தலைநகர் ஷியானின் வடகிழக்கே 1 மணி நேரம் பேருந்தில் பயணித்து சென்றடையக்கூடிய கிராமம் அது. மாதுளம் பழங்களும் சீமை பனிச்சை பழங்களும் விளையக்கூடிய அந்த வயலில் யாங் ஷிஃபா எனும் வேளாளர் அவரது 5 சகோதரர்கள் மற்றும் அண்டை வீட்டில் குடியிருந்த வாங் பூசி ஆகியோருடன் இணைந்து கிணறு ஒன்றை வெட்டி கொண்டிருந்தார். மண்ணுக்குள் புதைந்திருந்த சுழுமண்ணால் ஆன ஓர் உருவத்தின் தலையுடன் அவர்களது மண்வாரி உரசியது. அது புத்தரின் உருவமாக இருக்கலாம் என தவறாக எண்ணினார்கள். அடுத்த சில மாதங்களில் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களும் அரசு அதிகாரிகளும் அந்த இடத்தில் வந்து குவிந்தனர். அப்போது அந்த வேளாளர்கள் கண்டுபிடித்தது 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் ஒன்று என்பது தெரிய வந்தது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் ஒருங்கிணைந்த சீன நிலப்பரப்பை ஆட்சி செய்த பேரரசர் சின்ஷே குவானின் படை வீரர்களின் 1000கணக்கான சுடுமண் உருவங்கள் அந்த விளைநிலத்தின் அடியில் புதைந்து கிடந்தன. சீனாவில் மாசே துங்கின் கலாச்சார புரட்சி நடந்த காலத்தில் தொலைதூர பகுதிகளில் இந்த படை வீரர்களின் உருவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது ஒருவேளை நல்லதாக கூட இருக்கலாம். ஏனென்றால் 1961ஆம் ஆண்டு மின் பேரரசின் மன்னர் வான்லி மற்றும் அவரது மனைவிகளான 2 பேரரசிகள் ஆகியோரின் உடல்களை மண்ணுக்கு அடியிலிருந்து தோண்டி எடுத்த செம்படை வீரர்கள் பொதுவெளியில் வைத்து அவற்றை எரித்து விட்டனர். இந்த உருவங்களுக்கு அப்படி எதுவும் நிகழவில்லை. பின்னர் படை வீரர்களின் சில உருவங்கள் செப்டம்பர் 2007 பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தை சென்றடைந்தன. அடுத்த 6 மாதங்களில் அவற்றை பார்க்க சுமார் 850,000 பேர் வருகை தந்தனர். உட்புறங்களில் செங்கல் கொண்டு உருவாக்கப்பட்ட குழிகளின் நடுவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த படை வீரர்களின் உருவங்கள் மிகவும் சிறப்பம்சம் வாய்ந்தவை. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருந்தது. ஆனால் மீசை உடைய இந்த முகங்கள் 10 அடிப்படை வடிவங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தன. சிவப்பு, நீலம், இளஞ்சிவப்பு மற்றும் தங்க நிறத்தில் வண்ணம் பூசப்பட்டிருந்த இந்த உருவங்கள் தற்போது வண்ணம் குறைந்து மங்கி காணப்படுகின்றன. திறன் வாய்ந்த மன்னராக விளங்கிய சின்ஷே குவாங்கிடம் இதற்கும் குறைவாக நாம் எதையும் எதிர்பார்க்க முடியாது. கிமு 221ஆம் ஆண்டில் சீன நிலப்பரப்பை ஒருங்கிணைத்து அதை மிகப்பெரிய பேரரசாக மாற்றி நிர்வகித்தவர் சின்ஷே குவாங். அவ்வளவு பெரிய நிலப்பரப்பிற்கும் எழுத்து, பணம், அளவை என அனைத்தையும் ஒரே சீராக உருவாக்கியதுடன் நேரான சாலைகள் மற்றும் கால்வாய்கள் இவரது ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டன. தனது பேரரசின் வடக்கு எல்லையை பாதுகாப்பதற்காக சீன பெருஞ்சுவரை கட்டவும் இவர் தொடங்கினார். அதிக ஆசைகளை கொண்டிருந்த பேரரசர் சின்ஷே குவாங் சாகாவரம் பெற்ற வாழ்வை வாழ விரும்பினார். அதற்கான மந்திர பானத்தை தேடி தமது அமைச்சர் ஒருவரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பினார். கடைசி வரை அந்த அமைச்சர் திரும்பவே இல்லை. மெர்குரி சல்ஃபைட்டை உட்கொண்டு 10,000 ஆண்டுகள் வாழ்ந்த பழங்கால மன்னர்கள் மற்றும் துறவிகள் பற்றி கேள்விப்பட்டிருந்தார் மன்னர் சின்ஷே குவாங். தேன் மற்றும் பாதரசம் கலந்த பலரசங்களை உட்கொண்டு வந்தார். 49 வயதில் நிகழ்ந்த இவரது மரணம் பாதரசம் உண்டாக்கிய உடல் நலமின்மையால் நிகழ்ந்ததாக கருதப்படுகிறது. அவரது மரணம் நிகழ்ந்த காலகட்டத்தில் அனைத்தையும் உருவாக்கி வைத்திருந்த பேரரசர் சின்ஷே அவரது பாதாள கல்லறையை மட்டும் முழுமையாக உருவாக்காமல் வைத்திருந்தார். ஒருவேளை சாகாவரம் கிடைக்காமல் காலம் முழுவதும் பேரரசராக வாழ இயலவில்லை என்றால் இறப்புக்கு பிறகு ஆட்சி செய்வதற்கான ஏற்பாடாக மண்ணுக்கடியில் இந்த சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்க தொடங்கியிருந்தார். இந்த கல்லறை தோட்டம் ஒரு பழங்கால நகரத்தின் பரப்பளவுக்கு இருந்தது. இதன் மையத்தில் சுமார் 100 மீட்டர் உயரமுள்ள பிரமிடு உருவாக்கப்பட்டது. தற்போது இந்த 100 மீட்டர் உயரத்தில் பாதி உயரம் மட்டுமே எஞ்சியுள்ளது. சீன பாரம்பரியத்தின்படி ஒரு அனுகூலமான வளம் மிகுந்த நிலப்பரப்பின் மையமாக இந்த பிரமிடு விளங்கும். இந்த 8,000 படை வீரர்களும் மன்னர் சின்ஷே குவாங்கின் கல்லறைக்கு முன்பு அவரது ரகசியங்களை காப்பதற்காக காவல் நிற்கின்றனர். அந்த ரகசியங்கள் இன்னும் 7 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பாகவே இருக்கும் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் பேரரசரின் கல்லறை தொடர்ந்து மூடப்பட்ட நிலையிலேயே வைக்கப்பட்டுள்ளது. இது இன்னும் திறக்கப்படவில்லை. உலகெங்கிலும் உள்ள தொல்லியல் அருங்காட்சியக வல்லுநர்களும் அந்த கல்லறையை திறப்பது ஒரு பேரழிவாக இருக்கும் என்று கருதுகிறார்கள். அந்த கல்லறை திறக்கப்பட்டு உள்ளே காற்று புகுந்தால் அதற்கு சீர் செய்ய முடியாத அளவுக்கு சேதாரங்கள் உண்டாகும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். மண்ணுக்கடியில் இருக்கும் இந்த கல்லறை தோட்டத்தை தோண்டி எடுக்கும் முயற்சிகளின் போது சுடுமண் உருவங்கள் மீது பூசப்பட்டிருந்த அரக்கு காற்றுப்பட்ட 15 நொடிகளில் உதிர்ந்து போனதே இதற்கு காரணம். கிமு 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வரலாற்றாளர் சீமா ஷியானின் கூற்றுப்படி கல்லறை தோட்டத்தில் புதைக்கப்பட்டுள்ள மன்னரின் கல்லறையை சுற்றிலும் பாதரசம் அதிக அளவு ஊற்றப்பட்டுள்ளது. தற்காலிக வரலாற்று ஆய்வாளர்களின் கணிப்பை விட அவர் கூறியுள்ள அளவு துல்லியமாக உள்ளது. அவ்வளவு பாதரசம் அதிகமாக இருக்குமானால் அந்த இடத்திற்குள் நுழைவது மிகவும் ஆபத்தானதாக அமைந்துவிடும். அந்த காலகட்டத்தில் இவ்வளவு அதிகமான திரவ உலோகமான பாதரசத்தை பேரரசரின் ஆலோசகர்கள் உருவாக்கி இருப்பார்களா என்பது இன்னும் ஓர் அனுமானத்திற்குரிய செய்தியாகவே உள்ளது. கல்லறைக்கு சேதம் விளைவிக்க கூடாது என்பது மட்டுமல்லாமல் உயிராபத்தை தவிர்க்க வேண்டும் என்ற இன்னொரு நோக்கமும் அவரது கல்லறை இன்னும் திறக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமாக உள்ளது.
கல்லறையின் நுழைவாயிலிருந்து பேரரசரின் உடல் இருக்கும் இடத்திற்கு செல்லும் பாதையில் இயந்திர அம்புகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ஷீமா ஷியான் குறிப்பிட்டுள்ளார். இந்த அம்புகள் இற்று போய்விட்டனவா அல்லது குரோமியம் பூசப்பட்ட நிலையில் இன்னும் நன்றாக இருக்கின்றனவா? மன்னரின் உடலை பார்ப்பதற்காக கல்லறையை திறந்து உள்ளே செல்லும் சாகசத்தை மேற்கொள்பவர்களை வந்து தாக்கக்கூடிய நிலையில் அவை இருக்கின்றனவா என்று எதுவும் தெளிவாக தெரியவில்லை. புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்படும் வரை ஷின்ஷே கல்லறை ரகசியங்கள் தொடர்ந்து அச்சுறுத்தும் மர்மமாகவே நீடிக்கும். இந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் மேற்கொள்ளப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனையில் பேரரசரின் பணியாளர்கள் பெரும்பாலானோர் ஐரோப்பிய வம்சாவளியினர் என்பது தெரிய வந்தது. இதனால் பண்டைய கிரேக்கர்கள் மனிதர்கள் மற்றும் குதிரைகளின் மிகப்பெரிய உருவங்களை உருவாக்குவதற்கு பழங்கால சீனர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களா என்ற கேள்வியும் உள்ளது. ஷின்ஷே ஹுவாங்கின் இந்த கல்லறை தோட்டம் உருவாக்கப்படுவதற்கு முந்தைய காலகட்டத்தைச் சேர்ந்த இத்தகைய உருவங்கள் இன்றைய சீன நிலப்பரப்பில் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. உலகையே வியப்பில் பெருமூச்சு விட வைக்கும் அளவுக்கு இருக்கும் இந்த இடம் குறித்த விவரங்கள் இனியும் அதிகமாக வெளிவரும் என நாம் காத்திருக்கலாம். ஆனால் இத்தகைய பிரம்மாண்ட தொல்லியல் அதிசயத்தை கண்டறிந்தவர்களின் வாழ்க்கை அதற்கு பிறகு மிகவும் மோசமானது. சுற்றுலா நோக்கில் அவர்களிடமிருந்து அந்த நிலம் அரசால் பிடுங்கப்பட்டது. இந்த தொல்லியல் சின்னங்களை கண்டறிந்தவர்களில் ஒருவரான வாங் பூசி வறுமை மற்றும் நோய் காரணமாக 1997 தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அடுத்த 3 யாங் ஷிஃபாவின் சகோதரர்கள் யாங் வெங்காய் மற்றும் யாங் யாங்சின் ஆகியோர் வேலையும் இல்லாமல் மருத்துவ செலவுக்கு பணமும் இல்லாமல் அவர்களது 50 தொடக்கத்தில் உயிரிழந்து விட்டனர். இன்னொரு சகோதரரான யான் குவானின் வீடு இடிக்கப்பட்டு விட்டது. நானும் எனது சகோதரர்களும் ஏதோ ஒரு வகையில் துரதிருஷ்டத்தை கொண்டு வந்து விட்டோம். அந்த படை வீரர்களையும் கல்லறை தோட்டத்தையும் மண்ணுக்கடியில் அப்படியே விட்டு வைத்திருக்க வேண்டும் என யான் குவான் தெரிவித்ததாக அவரது மனைவி மார்னிங் போஸ்ட் ஊடகத்திடம் ஒருமுறை தெரிவித்திருந்தார்.